ஏகைஸ்யே ஸி பிரணத்துஃபலே யஸ்வயம் கிருத்திவாச மனசாம் தேகோபிய யதீனாம் அஷ்டாபிர் எஸ்ய கிருத்னம் ஜெகதபி சன்மார்காலோகனாய விநாபிமான சன்மர்லோகனாயச தாமசீம் மத்திமீச நாலாவது அங்கம் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் இப்போ அஞ்சாவது அங்கத்தில் எல்லாமே வந்து இப்போ இதுவாகணும் க்ளோஸுக்கு வரணும் ஏன்னா முடிக்கணும் இல்லையா ஸோ அதனால அங்கங்கே இருக்கக்கூடிய லூஸ் அண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கோத்துண்டே வருவர் அவ்வளோதான் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம ராஜாவனுடைய சில கேரக்டர்ஸ் எல்லாமும் தெரியும் அதுக்குன்னு மட்டும் நம்ம வந்து அஞ்சாவது அங்கம் கடைசி தானே அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இன் ஆல் த கேரக்டர்ஸ் அண்ட் அதை வந்து ஒரு முடிச்சு போடுறது என்டிங்காக அனுமிங்கோ ததப் பிரவிஷதி உத்தியான பாலிகா ஸோ முதல்ல ஒரு பிரவேசகா இருக்கு அந்த பிரவேசகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்ட் ஆரம்பிக்கும் அந்த பிரவேசகத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி விருத்த வர்த்திஷியமான கதைகளை சொல்ல போறது ஸோ என்ன நடந்தது ஃபில்லர்ஸ் மாதிரி அண்ட் எந்த காண்டெக்ட்ல நம்ம இப்ப இருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சு கொடுத்துரு போறது ரைட்டா ஆ ஆஹ் ஆஹ் உபக்ஷிப்தா உபக்ஷிப்தஹா மயா வேதிக்கா பந்தா அந்த அசோக சோ நமக்கு வந்து கான்டெக்ட் என்ன இங்க முன்னாடி அவ வந்து அந்த அசோக மரத்துக்கு தோஹதம் பண்ணா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எபிசோட் ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நமக்கு வந்து அது கை கொடுக்க போறது அந்த தோகதம் பண்ணதுனால தோகதம் பண்ணி அந்த அஞ்சு நாளைக்குள்ள அது பூத்ததுனால நமக்கு வந்து இவ தாரிணிக்கு வந்து ஒரு சந்தோஷமா அடைய போறா அதனால மாளவிகாக்கு வேணுங்கிறத கொடுக்க போறா விச்சஸ் ராஜாவோட கல்யாணம் பண்ணி வைக்க போறா ஸோ அது வந்து அந்த தோகதம்ங்கிறது நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறச்சு இட் மைட் சீன் பீன் அ வெரி சிம்பிள் மேட்டர் ஆனா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இப்ப தெரியும் ஸோ அந்த தோஹதத்துக்காக அதை தோ அந்த தபனிய அசோகத்தினுடைய வேதிகா வேதிக்காபந்தாக அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெய்டு பேமெண்ட் மாதிரி இவ வந்து பண்ணியிருக்கா இந்த உத்தியான பாலிக்கா எதுக்குன்னா ஒரு பூஜை பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து புஷ்பம் ஏற்பட்டுருத்தோ தோஹதம் பண்ணதுனால புஷ்பம் வந்துடுத்துங்கிறதுனால இப்போது கிருத சத்கார விதேகே தபனிய அசோகசிய எந்த ஒரு அசோக மரத்திற்கு சத்காரமானது செய்யப்பட்டதோ என்ன சத்காரம் தோகதம் முதலிய சத்காரங்கள் செஞ்சதுனால அதுக்கு பூ பூத்து இருக்கு ஸோ கிருத சத்கார விதேகே ஒரு ஆனர் பூஜா விதிங்கிறது செய்யப்பட்ட அந்த தபனிய அசோக மரத்திற்கு ஒரு வேதிக்கா பந்தகா உபக்ஷிப்தகான நிர்ம நிர்மிதா ஒரு இதுவானது எனக்கு அந்த ஒரு ஒரு மேடை அமைச்சிருக்கேன் அங்க அப்படின்னு சொல்ற தின்ன மாதிரி அங்க கட்டியிருக்கா உம்

தபனி அசோகத்துக்கு செஞ்சிருக்கு அதனால அந்த அசோக மரத்திற்கு வந்து ஒரு மேடையை கட்டி இப்போ ராணி அங்க வரப்போறா எல்லாரையும் கூப்பிட போறா இவரையும் கூப்பிட போறா சோ அதனால அந்த வேதிக்காவுக்கு ஏற்கனவே சத்காரம் பண்ணிருக்குன்னு அலங்காரம் பண்ணிருக்குங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் சோ கிருத்த சத்கார விதிஹி வேதிகா பந்தகான்னுட்டு அதுக்கு அப்ஜெக்டிவா போகும் விதேகேன்னு உங்களுக்கு ஷஷ்டி விபக்தியில இருந்ததுன்னா அசோக மரத்துக்கு போகும் சரியா உம் அப்படிங்கறத நான் வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சோ அவளுடைய ஒரு பர்பஸும் இங்க தெரிஞ்சுடுத்து இந்த உத்தியான பாலிகாங்கிறது தெரியறது அண்ட் அவ அவளுடைய எதுக்காக இப்போ போகிறா எதை முடிச்சுட்டா என்ன வேலையை அவ முடிச்சாச்சு விரத்தம் எது வர்த்திசியமானும் இப்போ போய் தேவிகிட்ட போய் சொல்லணும் தெரிவிக்கணும்

ஞாபகப்படுத்திக்கிறா ஒன்னு அசோக மரம் அசோக மரத்துக்கு தோகதம் பண்ண மாளவிகா ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அந்த புறத்துக்கு போயின்ட்டு இருக்கா அதனால அந்த புறத்து குறிச்சு அவளுக்கு உடனே ராஜாவை பத்தி ஞாபகம் வருது சோ தெய்வசிய அனுகம்பனியா மாளவிகா மாளவிகாவுக்கு வந்து தெய்வம் தேவகா இல்ல இந்த இடத்துல வந்து தெய்வங்கிறச்சி ஃபேட்ட ஃபேட் அவளுக்கு அனுகூலமா இருக்கு பாக்கியம் அவளுக்கு அனுகூலமா இருக்கு அனுகம்பனியான பாக்யத்தினால் ஒரு கருணை காண்பித்தவளாக இருக்கிறாள் மாளவிகாது அவளுக்கு தேவி அனேன அசோக புஷ்ம பிரசாத ஆஹ் கண்டிப்பா வந்து இத்தனை நாள் கோபமா இருந்த தேவி தாரிணியே அனேன அசோக குசும பிரித்தாந்தேன புஷ்பம் கட்டிடுதோ அப்படின்னு நமக்கு வந்து போய் சொன்னோம்னா பிரசாத சுமுகி பவிஷ்யதி அவளிடத்தில் தஸ்யாம் மாளவிகாயாம் மாளவிகாவின் அவ்வாறு கோவித்த அந்த தாரிணியானவள் இப்பொழுது இந்த அசோக மரம் பூத்திருக்கிறது என்ற அந்த கதையை கேட்ட உடனே அந்த கதையினால் அவளுக்கு வந்து ஒரு பிரசாத சுமுகி சந்தோஷத்தோடு அப்படியே அழகான முகத்தோட இருந்துருவோ அவளை குறித்து அதனாலதான் இருக்கு சில இடத்துல எங்க இருக்கா தேவி எங்க இருக்கா ரெண்டுமே அதே தான் உங்களுக்கு ஒன்னும் வித்தியாசம் கிடையாது ரெண்டு ரீடிங் இருக்கு அப்புறம் விலோக்கிய ಅಹೋ ಏಶ ದೇವ್ಯಃ ಪರಿಜನಾಭ್ಯಂತರಃ ಕಿಮಪಿ ಚತುಮುದ್ರಾಲಂಚಿತಾಂ ಮಂಜುಷಾ ಮಂಜುಷಾಮ್ ಗೃಹೀತ್ವಾ ಚತುಶಾಲಾತಃ 우ಜ್ಝಃ सारಸಿಕಃ นิಸ್ಕ್ರಮತಿ ಹ ಈ ಬಿಲೋಕ್ಯ ಪಾಕರ ಯಾರೋ ವರ್ತರ ಬಂದ ಅಂತಪುರದಿಂದ ಬೆಲ್ಲವರ ದೇವ್ಯಃ ಪರಿಜನಾಭ್ಯಂತರಃ ಪರಿಜನಂಗಳಕ್ಕೆ ನಡುವಲ ரொம்பவும் ಒಂದು க்ளோஸாக இருக்கிறவன் அப்பயந்தரகான வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த இன்னர் ரங்குன்னு சொல்லுவோமோ இல்லையோ நிறைய ஹைரார்க்கி இருக்கும் அதில் வந்து க்ளோசஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பரிஜனங்கள் அதில் ஒருத்தன் கிமப்பி ஏதோ அவன் யாருன்னா குப்ஜகா சாரசகா நிஷ்கிராமதி குப்ஜகா குப்ஜகாங்கிறது ஹன்ச் பேக் சொல்லுவோம் இல்லையோ குப்ஜான்னு சோ அந்த மாதிரி சாரசகான்னு அவனுக்கு பேரு அவன் சத்துஷாலாத்து அந்த ஒரு உள்ள அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஒரு சத்துசாலாங்கரிச்சே ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அந்த ஹால்ல இருந்து நாலு ரூம் போகும் அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் அதுல இருந்து அவன் வெளியில லிவிங் ரூம்னு நினைச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அவன் என்ன கையில் எடுத்துட்டு வரான்னா ஜதுமுத்ரா ஜது ஜத்து மெழுகு மெழுகுனால் அடையாளம் முத்ரையிடப்பட்ட எதிர் மெழுகு இல்லைன்னா அரக்கு போ மெழுகு வந்து என்ன கலரில் ஒண்ணாலும் இருக்கலாம் அந்த அரக்கு வந்து ஒரு ஒரு ஷேப்பு கலர்ல இருக்கும் அந்த காலத்துல அந்த ஜது ஜென்ரலி சீல் வச்சு கொடுக்கறது ஸோ முத் ஜது முத்ரா லாஞ்சிதாம் ஜ மெழுகுனால அல்ல அல்லது அரக்குனால ஒரு சின்னம் முத்திரையிடப்பட்ட முத்திரையினால் அரக்கு முத்திரையினால் ஒரு லஞ்சிதாம் சின்னிக்கப்பட்ட சின்னிதாம் மஞ்சூஷாம் பெட்டி ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு பெட்டி மாதிரி இருக்கலாம் அந்த ஒரு பெட்டியை கிரகித்துவா சதுஷாலாதா உள்ள அந்தபுரத்தினுடைய ஒரு அறையிலிருந்து குப்ஜகா சாரசகா நிஷ்கிராமதி வெளியில் வரான்

இந்த இடத்துல பிரக்ஷாமி ஏனம் அவனை நான் கேட்கறேன் ஏன்னா இவன் கலு தேவி பவதி அப்படிங்கறது தானே ஆரம்பிச்சா பவேத்து தேவி எங்க தாரிணி இருக்காவோ தெரியலையே சரி இப்போ வந்து ஒருத்தன் வரான் அவன்கிட்ட கேட்போம் பிரக்ஷாமி ஏனம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் டைரக்ஷன் இருக்கணும் ததவிஷத்தி யதா நிர்திஷ்டகா குப்ஜகான்னு இருக்கணும் யதா நிர்திஷ்டகாங்கிறச்சி அந்த கையில பொட்டியை எடுத்துட்டு அந்த சாரசகன் உள்ள வரான் அவர் சாரசிகா உள்ள வரான் அதுக்கப்புறம் உத்தியான பாலிகா உபசரித்திய அவ கிட்ட நெருங்கி கேக்கிறா சாரசிக் எங்க கிளம்பிட்டனி சாரசிகே வித்யா வித்யாபரித்தானாம் பிராமணாநாம் நித்திய தட்சிணம் தட்சிணாடி புரோஹிதம்

வேர்ட் எக்ஸ்ட்ராவா அது ஒரு மாசத்துக்கு உண்டான நித்திய தட்சிணைய குடுக்கறான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் அகேஷனுக்காக இப்ப இந்த நித்திய தட்சி ஒரு மாசத்திற்காக ஒரு மாசத்திற்கு தினமும் வேண்டின்னு அதனால கொண்டு போய் கொடுக்கறான் அது மாசிகான்னு எடுத்துக்கலாம் சோ மாசிகா நித்திய தட்சிணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு உண்டான நித்திய தட்சிணைய நான் வந்து புரோஹிதஸ்தி ஹஸ்தம் பிராப்பிஷாமி தாரிணியிட்ட இருந்து புரோஹிதனுடைய கையில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போறேன் இதெல்லாம் வந்து ராமாயணம் படிக்கணும் அதுல தர்மா கூத்தம்னு ஒரு வியாக்கியானம் அதில் வந்து சொல்லுவார் அதாவது தாரிணி ஒரு ஒரு குவீன் வந்து தட்சிண கொடுக்குறான்னா ஒரு தானம் கொடுக்குறான்னா அவ வந்து

ஹஸ்பண்டோட சொத்துல வந்து அவளுக்கு வந்து ஒரு ரைட் இருக்கா இல்லையா அவளால் எடுத்து கொடுக்கலாமா கூடாதா இப்ப அவளுடைய பிலாங் டு ஹர் ஆர் நாட் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதை பத்தி இந்த அந்த காலத்துல பேசியிருக்காருன்னா இட்ஸ் பிக் திங் தானே நடுவுல ரொம்ப மாறிடுத்து நமக்கு சரி வித்யாபரிதானா அப்படிங்கறது வித்தை நல்ல படிச்ச பிராமணர்கள் இல்ல வேதத்தை வேதத்தினுடைய தத்துவத்தை அறிந்த பிராமணர்களுக்கு நித்திய தட்சிணை ஒரு மாசத்திற்கு உண்டான நித்திய தக்ஷணையை கொடுக்கறதுக்காக புரோகித்தனுடைய கையில கொடுக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சாரசிகம் தன்னுடைய வேலையை சொல்றான் உம் உத்தியான பாலிகா நிமிஷ்தான் எதுக்காக இப்போ எதுக்காக இது கொடுக்கணும் உம்

இந்த அஷ்டாதஷன்னு ஒரு இடத்துல இருக்கு நிஷ்கசதன்னு இருக்கு நிஷ்கசதம் நூத்தி எட்டுன்னு அர்த்தம் அஷ்டாதஷ சத ஒண்ணு இருக்கு அது ஒட்டி வராது அதை விட நிஷ்கசத இஸ் அ பெட்டர் இது ஏன்னா நமக்கு இந்த நூத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு நம்பர் இல்லையா அதனால நிஷ்கசத சுவர்ணம் யதா பிரபுதி சேனாபதிஹி பர்ததாரகா வசுமித்ரஹா யக்ஞதுரக ரஷனையே நியுக்தா யக்ஞதுரக இந்த இடத்துல வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார் யாரு புஷ்பமித்ரன் மகாராஜா மகத இந்த அக்னிமித்ரனோட அப்பாவானவர் ஒரு யக்ஞ இது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார் இங்க ராஜ்யத்தை கா அக்னிமித்ரன் பார்த்துட்டு இருக்கார் அந்த யக்ஞத்துல இருக்கக்கூடிய ஓ அஸ்வமேத யாகத்தினுடைய அஸ்வம் குதிரைய வந்து பாதுகாப்பதுல இவனை நியமிச்சிருக்கா யார வசுமித்ரன் வசுமித்ரன் வந்து தாரிணி அக்னிமித்ரனோட புள்ள தான் சேனாபதி இங்க ஸோ எந்த ஒரு டயத்துல இருந்து யதா பிரபிருத்தி சேனாபதி சேனாபதியா இருக்கக்கூடிய பர்திரு தாரகா இளவரசன் வசுமித்ரன் துரக ரஷ்ஷனே நியுக்தகா அந்த யாக குதிரையை காப்பாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறானோ ததா பிரபுதி அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்து ஆயுர் நிமித்தம் ஆயுள் காரணமாக நிஷ்கஷத பரிமாணம் தட்சிணாம் நூத்தி எட்டு சுவர்ண அளவு உண்டான ஒரு தட்சிணையை தேவி தாரிணியானவள் தட்சிணியைகி தட்சிணாவுக்கு அருகதையுடையவர்களுக்கு தட்சிணா அர்ஹாகா சோ தக்ஷிண அருகைஹி பரிகிராக அவ ஏத்துக்கும்படியாக செய்கிறாள் காசல் சரியா சோ யாருக்கெல்லாம் இந்த தட்சிணைய வாங்கிக்கிறதுக்கு அருகதை உண்டோ அப்படிப்பட்ட பிராமணர்கள் அதனாலதான் வித்யா பரிதானாம் அல்லது பாரங்கதானாம் வேத பாரங்கத்தானாம் பிராமணானாம் கிருதே அப்படின்னு சொன்னார் ரைட் எது அவன் ஆயுஷ் நல்லா இருக்கணும் வந்து ஏன்னா சேனாபதி யக்னியம் இது அந்த குதிரையை ரட்சிக்கிறது போர்க்களமா ஆனாலும் ஆனாலும்கலாம் சொல்ல முடியாது எவனாவது ஒருத்தன் ஒருத்தின்னா வச்சுக்கோங்களேன் அப்போ குழந்தையோ இல்லையோ அதனாலுஷ்டி கிம் வா அனுதிஷ்டதி தேவி எங்க இருக்கா ஆஹ் தாரிணி எங்க இருக்கா என்னதான் பண்ணிட்டு இருக்கா ஒரு கேட்டுக்கிறது ஏன்னா எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ இவளுக்கு என்ன வேலைன்னு கேட்போம் நம்ம உனக்கு எதுக்கு சமயம் பார்த்து உள்ள நுழையணும் ஒரு திடீர்னு திடுத்துன்னு போய் ஒரு உத்தியான பாலிகாவா இருந்தாலும் அவளுக்கு வந்து போய் கன்வே பண்ணணுங்கிறது அவளுடைய வேலையா இருந்தா கூட ஒரு சமயம் பார்த்து ராஜாவை அப்ரோச் பண்ணணுங்கிறது இதுதான் இந்த கிம்வா அனுதிஷ்டத்தின்னு கேட்டுக்கிறா சரியான சமயமா நம்ம போய் பார்க்கலாமாங்கிறது நாட் பி அ ஹிண்ட்ரன்ஸ் இல்லையா சாரசிகா சாரசிகா மங்கள ஆசனஸ்தா பூத்வா மங்கள மங்கள கிர வந்து தேவி எல்லாரையும் ரிசீவ் பண்ற இடம் பட்டமகிஷி வந்து எந்த இடத்துல ரிசீவ் பண்ணி அவளுடைய இது எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளும் வந்து நாலு பேர் வரவா போறவாளை பாக்குறதுக்கு இருக்குமோ இல்லையோ அதுக்கு வந்து மங்கள கிரகம்ங்கிறா ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஆசனஸ்தா ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விதர்ப விஷயாது விஷயா தேசகா ஸோ விதர்ப தேசத்திலிருந்து பிராத்ரா வீரசேனேன பிரேஷிதம் லேகம் தன்னுடைய சகோதரன் அவன் வீரசேனன்னு பேரு அவனால் அனுப்பப்பட்ட லேகம் ஒரு இது லெட்டரை வந்து லேகரைகி வாச்சியமானம் ஸ்ருணோதி இவளுடைய சைடுல அவ அந்த லேகத்தை எடுத்துட்டு வரவாளே வந்து வாசிச்சு காமிக்கிற அதை கேட்டுன்ட்டு இருக்கா ஆஹ் இது எல்லாம் வந்து கதை நமக்கு தெரியணும்ங்கறதுக்காக உணர் விதர்ப ராஜ வித்தாந்திர சுயதே ஆஹ் அந்த விதர்ப ராஜா ஒரு கதை என்ன தெரியறது நமக்கு என்ன என்ன சொல்லிட்டு இருக்கா சாரசிகா வசீகிருத்தா கில வீரசேன பிரமுகைஹி பர்த்துஹு விஜய தண்டைஹி விதர்பநாதா என்ன இந்த வீரசேனன்ன வந்து அனுப்பிச்சிருக்கார் அங்க போய் விதர்ப ராஜாவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்து ஒரு பெரிய லெட்டர் படிச்சோம் அந்த லெட்டர்ல வந்து இப்ப உடனே அது முடிஞ்ச உடனே வந்து வீரசேனனை அனுப்புன்னு சொன்னார் இல்லையா ஒரு ஆர்மியை அனுப்பு அந்த விதர்பராஜாவை வந்து இது அந்த விதர்ப ராஜா இது மாதவசேனனை இருக்கான் அந்த இது காராகிரகத்துல வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம் அவனை வந்து விடுவிக்கிறதுக்காக ஏன்னா மாதவசேனன் தான் மாளவிகாவோட அண்ணா அவனை விடுவிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்ப ஆர்மியை அனுப்பணும்னு சொல்லி ராஜா ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல அனுப்பிச்சதை இப்ப வந்து அப் பண்றார் அத என்ன நடந்தது அந்த கதைன்னுட்டு சரியா சோ இங்க வீரசேன பிரமுகைஹி பர்த்துஹு விஜய தண்டைஹி விஜய வெற்றி வெற்றிப்படைகள் தண்டகாங்கிறது படை சோ வீரசேன பிரமுகைஹி வீரசேனன் முதலிய பர்த்துஹு அரசனுடைய விஜய தண்டைஹி வீர வெற்றிப்படைகளினால் விதர்பநாதகா விதர்ப ராஜாவானவன் அவன் பேர் என்ன யஜ்னசேனனா என்ன சித்தப்பாபுல்ல தானே அவன் அவ ரெண்டு பேரும் आंधे विदर्बना था हाँ वाशी हा, अस्य दायादा माधवसेना अस्य दायादा हाँ अवनुडे ये दायादी आना माधवसेना नाना वन विड़विक कपट टूटान दूतस्य तेना महासाराणी रत्नानी वाहनानी शिल्पकरिखा भुइष्टम शिल्पकारिका भुइष्टम சகாஷம் பிரேஷித்தே இது பிரேஷிதா இது தூத்த பிரேஷிதா பர்த்து சகாஷம் தூத்தா பிரேஷிதா ஒரு தூதனானவன் அவனால் அனுப்பப்பட்டிருக்கான் தேன அந்த மாதவசேனேன என்ன விடுவிக்கப்பட்டுட்டா இல்லையா அதனால அந்த மாதவசேனனானவன் இப்போ இல்ல இல்ல சாரி மாதவசேனன் இல்ல வீரசேனன் தான் மாதவசேனன் விடுவிக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் வீரசேனன் வந்து இப்போ ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்கான் என்னெல்லாம் மகாசாராணி ரொம்ப விலை உயர்ந்த ரத்தனங்கள் வாகனானி குதிரை இதெல்லாம் இல்லை வெஹிக்கல்ஸ் பல்லக்கு அதெல்லாத்தையும் எடுத்துண்டு ஷில்பக்கார பூயிஷ்டம் பரிஜனம் ஷில்பகாரிகா ஷில்பகாரிகா கலைஞர்கள் எல்லா விதமான கலையை அறிந்தவர்கள் இருக்காளே அப்படிப்பட்ட பரிஜனம் வேலை பணியாட்கள் எல்லாரையும் உபாயனி கிருத்திய ஒரு கிஃப்டா ஆக்கி இவாளுக்கு பரிசாக அளித்து பர்தூ சகாசம் அரசனுடைய பக்கத்துல அனுப்பிச்சிருக்காள் ஸோ அரசனுக்கு அனுப்பிச்சிருக்கான் நிறைய ரத்தனங்கள் வாகனம் கலைஞர்கள் இவாள் எல்லாரையும் ஏன்னா ஒரு கான்கர் பண்ணோம்னா உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலைஞர்களை வந்து ஆனர் பண்ற மாதிரி ராஜாவுக்கு கப்பம் கட்டுற மாதிரி ஆயிடுறது ரெண்டுமே ராஜா இவனை வந்து ராஜாவா இன்னும் ஆக்கலை ஆனா அதை வந்து அந்த தூதனை அனுப்புறது சாதாரணமா அனுப்புறத விட நம்ம வந்து கான்கர் பண்ண தேசத்தினுடைய என்னென்னலாம் ஒரு ரத்தனங்கள் இருக்குமோ அதெல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறது ஜஸ்ட் இஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட்

இந்த பிரதிஹாரி வந்து இப்போ ராஜாவை போய் கூப்பிடணும் திடீர்னு இங்க வந்து இப்போ இது வரைக்கும் முடிச்சது என்னன்னா தேவியை பார்க்க போறேன் அந்த எல்லாமே வந்து தாரிணி சம்பந்தமா இருக்கிறதுனால ராஜா நடுவுல இப்ப நுழைய முடியாது ரைட்டா அதனால நடுவுல வந்து இப்போ ஒரு பிரதிஹாரி வந்து அவ வந்து ராஜா வரப்போறாருங்கிறத நமக்கு தெரிவிக்க போறா அதுக்கு முன்னாடி இங்க ஷி இஸ் கோயிங் டு கோ அண்ட் மீட் த கிங் அதுக்காக உண்டான விஷயம் தே இவளும் தாரிணிட்டேந்து தான் வந்திருக்கா இப்போ அஹமபி அல்ல ஆக்ஞப்தா அஸ்மி அசோக சத்கார வியாபிரத்தையா தேவியா தேவி தாரிணி வந்து இப்போ அந்த அசோக மரத்துக்கு ஒரு பூஜையை செய்வதற்காக வியாபிரதா வேலையில் இருக்கா அவ வந்து ஈடுபாடோட இருக்கா அந்த தேவியினால் தாரிணியினால் ஆக்ஞப்தா அஸ்மி நான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கேன் ஆணையிடப்பட்டிருக்கேன் என்ன நீ போய் ஆர்ய இது வந்து ஓபன் கோட்ஸ் இங்க என்ன போய் இந்த மாதிரி ஆர்யபுத்திரியும் சக ராஜாவோட கூட அசோக விரக்ஷிய அசோக மரத்தினுடைய பிரசூன லக்ஷ்மியும் அந்த பிரசூன புஷ்பத்தினுடைய ஒரு லக்ஷ்மியின் அழகை பிரசூனங்கிறது வந்து மொட்டு அது மொட்டு வச்சிருக்கோம் இல்லையோ அந்த மொட்டுனுடைய அழகை பிரத்யர்த்தும் அர்த்தம் இச்சாம அந்த புஷ்பத் மொட்டு வச்சிருக்கிறது உங்களோட சேர்ந்து எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த போய் இது விஜாபய அதோட அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா ஓபன் கோர்ட்ஸ் வந்து ஆரிய புத்திரேன சகா அசோக விரக்ஷ பிரசூன லக்ஷ்மி பிரத்ய இது விஜாபய சரியா தத்யாவது தர்மாசன கதம் தேவம் பிரதிபாலையாமே அவர் வந்து இங்க ஜஸ்டிஸ் தெரிவிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு அவர் ராஜகாரியத்தை எல்லாத்தையும் தர்பார்ல தர்பாரில் உட்காந்துட்டுருக்கார் அந்த ராஜாவுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிறா பிரதிபாலயாமி அவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போய் சொல்லணும் தர்பாரில் வந்து இந்த வேலை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறச்சே இவன் நடுவில் போய் சொல்ல முடியாது இந்த இப்போ புஷ்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா வரையலாசித்தனு கேட்க முடியாது இல்லையா அதெல்லாம் அங்கே இந்த காரியமெல்லாம் ஸ்டேட்ஸ் அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸை அப்புறம் இவ போய் அப்ரோச் பண்ணணும் அதனால பிரதிபாலயாமி வெயிட் பண்ணுறேங்கிறா ம் 네பత్యေ വൈതാലികാః ம் प्रथമః ദിഷ്ട్య ಗంటൈಹಿ এব त्रिपु शिरस्सु वर्थते देवः ஸ்லோகம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் சோ இங்க இடத்துல வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து വൈதாலிகௌ அப்படிนிருக்கு 네பత్యே னு போட்டு சோ அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கா ஸ்துதி பாட்டகா அதுல ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றா இன்னொருத்தர் இன்னொரு ஸ்லோகம் சொல்றா இப்போ இன்னொரு ரீடிங் படி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மற்றம் அந்த ஃபர்ஸ்ட் லைனையும் சொல்லி ஸ்லோகத்தை சொல்ற அடுத்தது செகண்ட் பர்சன் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி இருக்கு ம் இட் டசன்ட் மேட்டர் ஆ மொத்தம் ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றா இன்னொருத்தர் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றா இது முக்கியம் சோ தண்டைரேவ திஷ்டியா நல்ல வேலை தண்டைஹி ஏவ ரிபுசிர்சு தேவஹா வர்த்ததே தண்டைஹி ஏவ ஒரு தண்டம் நீதி சாஸ்திரத்துல வந்து நாலு விதமான உபாயங்கள் இருக்கு சாம தான பேத தண்ட் அதுல அந்த சதுர்த்த உபாயமான தண்டத்தை கையாள்ற ராஜா நேபத்திய வைத்தாலி தான் இருக்கணும் அஹ் மூணு பேர் இருக்கணும் அட்லீஸ்ட் அதுக்கு பதில வைத்தாலி கவுனே போட்டுருங்கோ சரியா சோ இங்க வந்து ரிப்பு எதிரிகளினுடைய தலையில் இது டைரக்டா லிட்ரல் மீனிங் இதுதான் எதிரிகளினுடைய தலையில ராஜா தண்டைகி ஏவ வர்த்தத்தை தண்டனை விதிப்பதினாலேயே அவர் வந்து தள்ள உக்காந்துருக்காருன்னு அர்த்தம் சி யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வைத்தாலிக்காங்கிற கேட்டகரி வந்து அவள் வந்து இந்த கேரக்டர்ஸ் கிடையாது ரொம்ப ஹை கேரக்டர்ஸ் கிடையாது ஸ்துதி பாட்டக்கா அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் சம்ஸ்கிருதத்தில் பேசுவா பட் அட் த சேம் டைம் தே ஆர் நாட் இன் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டி வசந்த ஜாதிக்காராளுக்கும் இந்த அபிசாரிகா ஆர் தேவதாசிகள் அந்த ஒரு இவாளுக்கும் சேர்ந்து பிறந்தவா தான் இந்த வைத்தாலிகா ஸ்துதி பாட்டக்கா மாங்கலிகா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் ரைட் ஸோ அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் ஆனால் அவளுடைய பேச்சு அப்ரோச் பார்த்தோம்னா கொஞ்சம் தெர் வில் பி எப்படி சொல்றது ஒரு ஒரு ஸ்லாங்கிஷா இருக்கும் ஸ்லாங் இருக்கிற மாதிரி இருக்கும் லோக்கல் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும் அதனால தான் நேர சத்ருக்களினுடைய தலையிலேயே இருக்கார் ராஜா தண்டனையினால அப்படிங்கிறார் இல்லை வாட் இட் மீன்ஸ் எதிரிகளின் இடத்துல தண்டனையை விதிக்கிறார்

இந்த வைத்தாலி வேலையே வந்து ராஜாவை பத்தி ஒசத்தியா சொல்றது எந்த ஒரு சீசனை சொன்னாலும் இல்லை ஒரு சமயத்தை குறிச்சாலும் சம்மரை பத்தி சொல்றா இல்லைன்னா சூரியன் உச்சத்துக்கு வந்துட்டா நீங்க சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்றச்சேயும் அவளுடைய வேலையே ராஜாவை வந்து பிரேஸ் பண்ணி சொல்லணும் ராஜாவை பிரசம்சை பண்றதுதான் தான் அவளுடைய வேலை இங்க எப்படி சொல்றான்னா இன்னொன்னு இந்த இந்த ரெண்டு ஸ்லோகமுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா அக்னிமித்ரனோட கேரக்டரை ஹைலைட் பண்றதுக்காக இவா வந்து சொல்றாதே சொல்றாது அதெல்லாம் இருக்கு வச்சுக்கலாம் ஆனாலும் இந்த சுச்சுவேஷன் என்னன்னா அந்த விதர்பராஜா இவனுடைய சேனைகள் போய் விதர்பராஜாவை அடக்கி மாதவசேனனை வந்து விடுவிச்சாச்சு அப்படிங்கிற பாயிண்ட் இப்ப வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்பதான் அவன் தீரோதாத்தன்னுங்கிறது நமக்கு வரும் தீரோதாத்தகான வீரமும் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு பெண்களிடத்துல ஒரு ஆசையும் இருக்கணும் ஸோ இங்கே வந்து அவனுடைய வீரத்துவமுங்கிறது தெரியறது நமக்கு என்ன முதல்ல வந்து பரபிருத அனங்ககா இவ மன்மத்தனை மாதிரி இருக்கான் இவன் இந்த ராஜா எப்படின்னா ஒரு பரபிருத கலவியாகேஷு ஆத்தரதி பரபிருத மற்றவர்களுடைய ஒரு அஹ் கோகிலம் குயில் முதல்ல அனங்ககாக்கு ஈஸியர் அனங்ககாங்கிறது மன்மதன் மன்மதன் எப்படி இருக்கான்னா பரபுத குயிலுடைய மது ரொம்ப இனிமையான ஒரு வியாகேஷு பேச்சுகளில் ஆத்த ரத்திகி ரொம்ப அவனுக்கு ஒரு உம் ஈடுபட்ட ரத்தியோட கூட சேர்ந்து அவன் அந்த குயிலினுடைய விவகாரத்தை எல்லாத்தையும் கேட்டுருக்கான் மன்மதன் இல்லையா அப்புறம் மதும் விதிஷா தீர உத்தியானேஷு நயசி மதும் மதுமாசத்தை வசந்த ருத்துவை அந்த விதிஷா நதி விதிஷாங்கிற ஒரு நதியினுடைய தீரம் கரை அந்த கரையினுடைய உத்தியானேஷு அங்க இருக்கக்கூடிய உத்தியானங்கள்லாம் மதுமாசத்தை வரவழிக்கிறான் மன்மதன் இங்கே ராஜாவுக்கு எப்படி போறதுன்னா பரபிருத கல வியாகஷூ ப மற்றவர்களை அண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காளே அவர்களுடைய வியாகாரேஷூ மதுர வச்சனங்களில் அவர் ஸ்துதி பிரசம்சா இவைகளில் ஆத்த ரத்திகி ரொம்ப ஒரு ஈடுபாடோட இருக்கும் மத்த அப்படின்னா இன்னொரு ராஜா இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள்லாம் வந்து இவனை பிரைஸ் பண்றா அப்படின்னு அர்த்தம் இல்லையா பரபிருத மற்றவர்கள் பரபிருதான்னு குயிலுக்கு ஏன் பேருன்னா பரகி பிரியதே மற்றவர்களால் இது இது பண்ண படுறது வளர்க்கப்படுறது குயில் போய் அந்த காக்காவினுடைய இதில் முட்டையிட்டுறது இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து பரகி பிரிதாக ஏ சேவகாகா அப்படி எடுத்துக்கலாம் சோ சேவகர்களினுடைய ஒரு மதுரமான வாக்கியங்களில் கூட ஆத்த ரத்திகடுபாடோட ஆத்த இருக்கக்கூடிய ஒரு ஹம் ஆத்த எப்படி சொல்றது ஒரு ரதினா ஆசை ஆசை கொண்டவர் உம் ரதிகி உம் கல கலவியாகேஷு வேலைக்காரர்களோட பேச்சுல கூட மதுரமான பேச்சுல கூட இவர் வந்து ஒரு ஈடுபாடோட கவனத்தோட கேட்கற கூடிய ராஜா மதும் விதிஷா தீர உத்தியானேஷு மதும் நயசி விதிஷாவனுடைய தீரம் உத்தியானேஷோ அந்த உத்தியானங்கள்ல அந்த கார்டன்ஸ்ல எல்லாம் மதும் நயசி ஸ்பிரிங் சீசன் வசந்த ருத்துவ நீ வந்து போக் போக்குற நயசி அதை வந்து போக்குற நயசிங்கிறச்சி யூ என்டர்டைன் யுவர் செல்ஃபன் எடுத்துக்கலாம் இல்ல கழிக்கிற அந்த காலத்தை கழிக்கிறதுங்கிறதும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆமா ஸ்பெண்டிங் தி டைம் இல்லைன்னா பிசிக்கலா இழுத்துண்டு வருதுன்னு அர்த்தம் ரெண்டுத்துக்கும் போகும் ஸோ இங்க வந்து யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் அந்த வசந்த ருத்துவை நீ வந்து அந்த டயத்தை நீ ஸ்பெண்ட் பண்ற எங்கன்னா விதிசா தீர உத்தியானேஷு அதனால யாரை போல இருக்கன்னா அங்கவான் அனங்கஹா இவ அனங்ககா வந்து அவனுக்கு அங்கங்கள் கிடையாது ஏன்னா பரமேஸ்வரன் எரிச்சுட்டார் நீ வந்து அங்கவான் அங்கங்களுடன் கூடின ஒரு சாக்ஷாத் மன்மதனை போல் இருக்கிறாய் அவங்க உபமாவும் உப்பமாவும் வந்துடுறது அங்கவான்னு சொல்றச்சு அனங்ககாங்கிறச்சே உத்ரேக்ஷாவும் வந்துடுறது அங்க அட் த சேம் டைம் பிரிச்சு சொல்லிடுறார் வியத்திரேகா யூ ஆர் பெட்டர் தென் ஹிம் அவனுக்கு அங்கங்கள் கிடையாது ஆனா உனக்கு அங்கங்கள் இருக்குன்னு சொல்லி பிரிச்சும் காமிச்சுடுறாரு அந்த அங்கவான் அனங்கஹா இவ அப்படிங்கிறது மூணு அலங்காரம் வந்துடுறது அந்த இடத்துல ஸோ பரபிருத்த கல வியாஹாரேஷு ஆத்த ரதிஹித்வம் விதிஷா தீர உத்தியானேஷு அங்கவான் அனங்கஹ இவ மதும் நயசி இது ஃபஸ்ட் ரெண்டாவது என்ன விஜய கரிணாம் ஆலான தொகை வரத வரங்களை கொடுப்பவனே அரசனே வரதா வரதாரோக் விஜய கரிணாம் ஆலானி வரதாரோஹி சபலசிய தே ரிப்பு அவனதா அண்மையும் அப்படி ரெண்டாவதுக்கு என்ன இந்த வரதான்னுட்டு இன்னொரு ரிவர் அதனுடைய தீரத்துல ரோதஹா ரோதாங்கிறதும் தீரம்தான் இதே முந்தின விதிஷா தீரம்ங்கிற மாதிரியே இங்கேயோ வரதா தீரன்னு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது தோஷம் சொல்லிடுவாங்க சேம் வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது அதனால ரோதோன்னு இங்க யூஸ் பண்ற ரோதஸ்ங்கிறது தீரம் வரதாங்கிற நதியினுடைய தீரத்துல இருக்கக்கூடிய விரக்ஷங்கள் வளைக்கப்பட்டு விட்டன எதுக்காக வளைச்சிருக்குன்னா விஜய கரிணாம் ஆலானத்துவம் கதாகா உன்னுடைய சேனையினுடைய யானைகள் எல்லாம் அங்க போயிருக்கு அந்த யானைகள் எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு ஆளான ஸ்தம்பம் போடுமோ இல்லையோ அந்த ஆளான ஸ்தம்பம் அதெல்லாத்தையும் கட்டுறதுக்கு இங்க மரங்கள் தான் தனித்தனியா ஒன்னொன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி இவன் வந்து ஆணா ஸ்தம்பம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இல்லை அங்க அந்த வரதாங்கிற நதி தீர வரைக்கும் போயிருக்கான் விச்ஸ் விதர்பதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதி வரையில் போய் தன்னுடைய யானைகளை அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல கட்டியிருக்கான் அது கட்டுறச்ச இந்த யானையெல்லாம் மதம் பிடிச்ச யானைங்கிறதுனால அது பிடிச்சி இழுத்த இழுப்புல இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே அஹ் வளைஞ்சு போயிடுது யாரோட சேர்த்து அவன் வளைச்சிருக்கான்னா ரிபுஹு அவனதகா விரக்ஷி சகா இந்த மரங்களோட கூட எதிரியும் வளைக்கப்பட்டான் ஹி வாஸ் கட் அர்த்தம் ரிபுஹு இங்க அக்னிமித்ரனுக்கு எப்படி அக்னி நீ ரொம்ப ஒரு மகிமை கூர்ந்தவன் நீ எதிரியானவன் மரங்களுடன் கூட எந்த மரங்கள் விஜய கரின வெற்றி யானைகளுக்காக ஆலானத்துவம் கதைகி ஆளானஸ்தம்பமாக செய்விக்கப்பட்ட அந்த வரதாரோதோ விரட்சைகி வரதாங்கிற நதி தீரத்துல இருக்கக்கூடிய மரங்களுடன் கூட பிரபலசியே ரிபுஹு ரொம்ப ஒரு வீரத்தோட இருக்கக்கூடிய உன்னுடைய எதிரியானவன் அவனதாக அடக்கப்பட்டுட்டான் ரெண்டுத்தையும் இங்க சொல்றாரு நீ வந்து அப்படியே ஆயாசமா நீ வந்து மதுமாசத்தை நீ சேவிச்சுட்டு இருக்க இங்க அங்க வந்து உன்னுடைய யானைகளே போரும் அங்க போய் வந்து எதிரிய வந்து இது பண்ணியாச்சு பிரபலசியங்கிறச்சே பலம்ங்கிறது சைன்யம் பெரிய சைன்யத்தோட பிரகர்ஷ பிரகர்ஷகா பலம் அதாவது சைன்யத்தோட பெரிய ஒரு சைன்யத்தோட இருக்கக்கூடிய நீ உன்னுடைய சைன்யத்தை வச்சு நீ வந்து எதிரியே ஜெயிச்சுட்டேன் நீ போகணுங்கிற அவசியமே இல்லை இங்க நீ இங்கே மது மாசத்தை சேவிச்சுட்டு இருக்க அது அனாயாசமாக வந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறத காமிக்கிறது நமக்கு இல்லையா அவனுடைய கேரக்டர் பரபுத கலவியாஹார அந்த சக அவனதான் இருக்கோ இல்லையோ விரக் சக ரிப்பு அப்படி அவனதான் இடத்துல சகோக்தி ஒரு மூணு நாலு அலங்காரம் நோட் பண்ணிக்கோங்கோ இதெல்லாம் எக்ஸ்பிளேஷனுக்கு கேட்பான் இந்த ஸ்லோகத்தை பரபுத கலவியாஹார்த்தர மதும் நயசி விதிஷாதீர உதயானு அனங்கை அங்கவான் विजय करीना मालानत्तुंगताई ही प्रबलस्यते वरदा वरदा रोधो सह अवनताहारितुं रंडावदें चलोगो विचित्र मेरे चित्त पदम मीर पृथ्या सुरोपमसूरी बिही चरितम् उबयोहो मध्ये कृत्यस्तितम् कतकायशिकान्य तवा कृतवतः दंडा आनी कहि विदर्भपतये हेश्यम பரிக குருபிஹி தோர் திர் விஷ்ணோகோ பிரசஹ்ய ச ருக்மிணி இந்த இடத்துல வந்து கிருஷ்ணனோட கம்பேர் பண்றார் ராஜாவை சே தேவர்களுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கிறவனே உன்னுடைய உன்னோடது உபயோக சரித்தம் சூரியபிகி விரச்சித பதம் மத் கிரத கைசிகான்னு மத்திய ஸ்திதம் வீர வீர பிரீத்தியா ரெண்டு பேரும் ஒரு வீர செயலை புரிஞ்சிருக்கேன் அக்னிமித்ரனும் சரி கிருஷ்ணனும் சரி உபயோகோ சரித்தம் உங்க ரெண்டு பேருடைய சரித்திரத்தை விரச்சித பதம் ஒரு எழுதி அது வந்து சாகித்யம் போட்டு பாடுறா நிறைய பேர் யாரு சூரியபிகி கத்திதம் சூ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க ரெண்டு பேரோட பாட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதி உங்களுடைய சரித்திரத்தை வந்து பாட்டாக எழுதி விரட்சித பதம்ங்கிறச்சி அதை வந்து ஒரு ஸ்லோக ரூபமாக அல்லது பாட்டு ரூபமாக எழுதி அதை என்ன பண்ணுறான்னா கிரத கைஷி கிரத கைசிக்க அப்படிங்கிறது வந்து ஒரு தேச விசேஷம் கிரதங்கிறது இது வந்து இந்த விஷ்ணி விஷ்ணி குலத்தினுடைய ரெண்டு லீனியேஜ் ஒன்று வந்து கிரத இன்னொன்று கைஷிக அப்படின்னு ரெண்டு லீனியேஜ் இருக்கு அதுல வந்து ஐ திங்க் ரெண்டு பிரதர்ஸ் நினைக்கிறேன் அவ ரெண்டு பேரும் கிரத கைஷிக்குட்டு ரோம மூணு பேர் அவா அதுல ரெண்டு பேர்னுடைய ஒரு இதுதான் அந்த கைஷிகாங்கிறது சேதி வம்சம் கிரதங்கிறது இவருடைய வம்சம்னு நினைக்கிறேன் கிருஷ்ணனுடைய வம்சம் இந்த ரெண்டு பேருனுடைய வம்சத்திலையும் வந்து அவ தேசங்கள்ல சோ கிரத கைசிகாங்கரிச்சு இந்த தேசங்கள்னு எடுத்துட்டு இருந்தோம் தேசங்கள் பூரா மத்தியே கிருத்திய மத்திய கிருத்தியனா அந்த தேசங்கள் பூரா வியாபிச்சு ஸ்திதம் ரெண்டு பேருடைய பாடகால்லாம் இருக்காளோ இல்லையோ இருக்காளே சூரியபிகி அவர்களால் விரச்சித்த பதம் அத பாட்டாக எழுதப்பட்டு கிரத கைசிகான்னு மத்தியே கிருத்திய கிரத கைஷிகங்கிற தேச விசேஷங்களில் வியாபித்து மத்திய கிருத்தியன்னா நடுவில் வைத்துங்கிறது

உங்கள் ரெண்டு பேரோட வீர செயலில் அவளுக்கு ரொம்ப ஒரு பிரீத்தி காரணமாக ஸ்னேகம் காரணமாக இந்த மாதிரி அவ விரட்சித்த பதம் ப பாட்டு எழுதி அவள் படிச்சிருக்கா யார் ரெண்டு பேர் அப்படிங்கிறச்சி உபயோகோங்கிறதுக்கு அடுத்து ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் தவ தவ ஹிருதவதோ தண்டானீகைஹி விதர்பதேகே ஸ்ரீயம் தண்டானீகைகி வெற்றிப்படைகளினால் விதர்பபதேஹே ஸ்ரீயம் தவ ஒன்று உபயோகம் ஷஷ்டி விபக்தில ரெண்டு பேரை காமிச்சவான இப்போ யாரு ராஜா 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 எப்பேற்பட்டி வெற்றிப்படைகளினால் விதர்பதே அந்த நாட்டு ராஜா அரசனுடைய ராஜ்யத்தையே இழுத் அபகரித்தவனான நீ மேலும் ருக்மிணியை வந்து அஹ் கிருஷ்ணன் அபகரிச்சாரோ இல்லையோ அத அடுத்த லைன்ல சொல்றார் பரிக குருபிகி தோர்பிஹி அஹ் ருக்மணி ஹிருத்தவதாச்சிருஷ்ணோகம் அந்த ஹிருத்தவதாக இங்க சேர்த்துட்டு இருங்கோம் பரிக குருபிகி பரிகங்கிறது தாப்பாள் ஒரு இந்த பெரிய கோட்டையினுடைய கதவை மூடுறதுக்கு வந்து ஒரு பெரிய அயன் போல்ட் ஒன்று போடுவோம் ஒல்லியோ தாப்பாள் அந்த தாப்பாலுக்கு வந்து பரிகன்னு பேரு சாதாரண இந்த இல்ல பெரிய ஒரு இது போல குருபிகி பெரிசா பெரிதாக இருக்கக்கூடிய பெருத்ததான கைகளினால் கைகளை கொண்டு ருக்மிணியும் ஹிருத்தவதாக ருக்மிணியை அபகரித்த விஷ்ணோகோ கிருஷ்ணனுடைய அஹ் கிருஷ்ணனுடையதும் தவ உன்னுடையதும் உபயோகோ சரிதம் உங்க ரெண்டு பேர் சரி நீ எப்படி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா விதர்ப நாட்டு ராஜா அல்ல கிருஷ்ணன் எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா ருக்மிணிய வந்து அபகரிச்சாரோ அதே போல நீனும் வந்து ஆஹ் விதர்ப நாட்டு ராஜாவினுடைய ஒரு இத வந்து நீ அபகரிச்சின்ட சோ இங்க விதர்பாதிபதேஹே ஸ்ரீயஹாங்கரிச்சு ஸ்ரீஹி இவளும் விதர்ப நாட்டு ராஜகுமாரி தானே ருக்மிணி இல்ல ஸோ விதர்ப நாட்டு ராஜகுமாரியான ருக்மிணியை அவர் எப்படி அபகரிச்சப்போ எல்லா சூரிபிகி எல்லா பாடெல்லாம் வந்து பாட்டு எழுதி அவருடைய சரித்தத்தை பிரபலப்படுத்தினாலோ கிரத்த கைஷிக்காங்கிற தேச விசேஷங்களில் அதே போல இங்கேயும் வந்து நீ விதர்ப நாட்டு அரசனுடைய ஒரு ராஜ்யலக்ஷ்மியை அபகரிச்சதுனால உன்னுடைய பாட்டையும் உன்னுடைய சரித்திரத்தையும் பாட்டாக எழுதி படிக்கிறார் ரைட்டா உம் வீரப்பிரீத்தியா உங்களுடைய வீர ஒரு ஆசை கொண்ட காரணத்தினால ஹே சுரோபம தேவர்களுக்கு உபமா உமையாக இருக்கக்கூடியவனே சூரியபிகி அஹ் கலைஞர்களால் உபயோகோ சரித்தம் இரண்டு பேருனுடைய சரித்தத்தை விரச்சித பதம் பாட்டாக எழுதி கிரத கைசிகானு மத்திய கிருத்திய கிரத கைசிகாங்கிற ஊர் விசேஷங்கள்ல வியாபித்து இருக்கிறது ஸ்திதம் யார் இரண்டு பேர்னா தண்டானி வெற்றிப்படைகளில் கொண்டு விதர்பதேகே விதர்ப நாட்டு அரசனுடைய ஸ்ரீயம் அபகிருத்தவதா தவ மேலும் பரிககுருபிகி தாழ்ப்பாலை போல் அப்படியே பெருத்ததான தோர்பிகி கைகளினால் ருக்மிணியும் பிரசகிய கிருதவதா விஷ்ணோஹோ சரிதம் புரியுறதா இந்த இடத்துல அலங்காரம் ஐ திங்க் அந்த தீபக அலங்காரம் உம் ஏன்னா ஒரே கிரியை ஹிருதவதகா ஹரணம்ங்கிற கிரியாவோட அக்னிமித்ரன் பிரஸ்துதம் விஷ்ணுங்கிறது அப்பிரஸ்துதம் நமக்கு வந்து கான்டெக்ட் இல்லை கிருஷ்ணருங்கிறவர் கான்டெக்ட் வந்து அக்னிமித்ரன் தான் வந்து விதர்ப நாட்டு ராஜாவுனுடைய இதை அபஹரிச்சுட்டாங்கிறது தான் நமக்கு இப்போ முக்கியம் அதனோட அப்பிரஸ்துதமான விஷ்ணுனுடைய அபகரண கிரியாவோட சேர்றோம் சேர்க்கிறோம் ரெண்டுமே அன்வகிக்கிறது ஒரே கிரியையிலங்கிறதுனால தீபகாலங்காரம்

ஆஹ் அது ஓகே அது பரவாயில்ல பிரமுகாதுன்னு இருந்தா போதும் சோ ஏஷ ஜெயசப்த சூச்சித பிரஸ்தானா உடனே அங்க வந்து ஜெயசப்தம் ஏன்னா இப்ப இந்த வைத்தாலிக்கால் எல்லாம் பாடுறதே வந்து ராஜா இப்ப வரப்போறார் ராஜா வர்றதுக்கு முன்னாடி ஸ்துதி பாட்ட கால் பாடுறா விச் இஸ் அன் இண்டிகேஷன் தட் பின்னாடி ராஜா வரப்போறாருங்கிறது அதனால இங்க ஜெயசப்த சூச்சித பிரஸ்தானா இந்த வைத்தாலிக்கால் சொன்ன இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்து ஜெயசப்தம் ராஜாவுக்கு போற்றி போற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயசப்தம் அதனால் சூச்சித தெரிவிக்கப்பட்ட பிரஸ்தான ஒரு வருகை அந்த வருகையை கொண்ட ராஜா பர்தா இதையே இதோ வரர் இங்கேயே வந்துருக்கார் அகமபி தாவது நானும் அஸ்ய பிரமுகாத்து அபசிருத்திய கிமபி அபசிருத்திய அவருடைய வழியிலிருந்து விலகி ஸ்தம்பாந்தரிதா பவாமி சமயம் பார்த்து சொல்றதுக்காக ஏன்னா அவர் எந்த மூடுல இருக்கார் எப்ப சொல்லலாங்கிறத பார்த்து சொல்றதுக்காக வெயிட் பண்றாவ பிரதிகாரி அதனால நானும் ஸ்தம்பாந்தரித்தா இந்த இதுக்கு பின்னாடி ஸ்தம்பத்துக்கு பின்னாடி மறைந்திருந்து அந்தரித்தா திரோஹிதா பவாமி நின்று இருக்கேன் இது ஏகாந்தே ஸ்திதா அப்படின்னு தனிமையா நிக்கிறாவ அவ பிரதிகாரி ஸோ மற்றவாளுக்கு தெரியாது இப்ப ராஜா வந்து உள்ள போறார் விதூஷகனோட கூட சரியா பிரவிஷ்ய சவயச அதோட இருக்கட்டும்